ஓகச் தமிழ்நீர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற இடைத்தேர்தலை எதிர்கொள்ளும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நான்கு முனை போட்டி உறுதியாகியிருக்கிறது. 100,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் முனைப்புடன் திமுக கூட்டணி, இரட்டை இலை கிடைத்த மகிழ்ச்சியுடன் பலத்தை காட்ட நினைக்கும் அதிமுக, தனித்து நின்று அதிக வாக்குகளை கவரும் வியூகத்துடன் நாம் தமிழர் கட்சி என தேர்தல் களம் களை கட்டியிருக்கிறது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி மிகச் சிறிய பரப்பளவுடன் குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதியாகும். ஈரோடு மாநகராட்சி பகுதி மட்டுமே இந்த தொகுதியில் கிராமப்புற பகுதிகள் கிடையாது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருமகன் ஈவேரா திடீரென மரணமடைந்ததால் வரும் 27ஆம் தேதி இடைத்தேர்தலை எதிர்கொள்கிறது ஈரோடு கிழக்கு. திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக திருமகன் ஈவேரா தந்தையான இவி கே எஸ் இளங்கோவன் போட்டியிடுகிறார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான இவர் ஏற்கனவே மக்களவைத் தேர்தலில் கோபிசெட்டிப்பாளையம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்திய இணையமைச்சராக பொறுப்பு வகித்தவர். தமிழக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தலைவர் பொறுப்புகளை வகித்துள்ளார். அதிமுக சார்பில் தென்னரசு போட்டியிடுகிறார். இவர் இபிஎஸ் அணியைச் சேர்ந்தவர். 2016ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். தற்போது 2வது முறையாக அவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். ஓபிஎஸ் அணி சார்பில் களமிறக்கப்பட்ட செந்தில் முருகன் வாபஸ் பெற்றுக்கொண்டதால் வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டது. நாம் தமிழர் கட்சி சார்பில் மேனகா நவநீதன் களமிறக்கப்பட்டிருக்கிறார். வழக்கம் போன்று இந்த தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. இளங்கலை ஆடை வடிவமைப்பு படித்துள்ள மேனகா நாம் தமிழர் கட்சியில் மகளிர் பாசறை துணைச் செயலாளராக உள்ளார். இவர் திமுக அதிமுகவுக்கு சவாலாக இருப்பார் என தெரிகிறது. தேமுதிக சார்பில் ஆனந்த் என்பவர் போட்டியிடுகிறார். இவர் திமுகவிற்கு தாவப்போவதாக தகவல்கள் வெளியான நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடக்கும் முதல் இடைத்தேர்தல் என்பதால் 19 மாத கால ஆட்சிக்கு மக்கள் அளிக்கும் தீர்ப்பாக இது பார்க்கப்படுகிறது. எனவே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் இவி கே எஸ் இளங்கோவனை வெற்றி பெற செய்யும் வியூகங்களுடன் திமுக பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்கிறது. திமுக நிர்வாகிகள், அமைச்சர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் களத்தில் குதித்துள்ளனர். 100,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற இலக்கை நோக்கி பயணிக்கிறது திமுக கூட்டணி. அதிமுகவை பொறுத்தவரை இபிஎஸ் ஓபிஎஸ் தனித்தனியாக வேட்பாளர்களை நிறுத்தியதால் ஆரம்பத்தில் சுணக்கம் காணப்பட்டது. ஆனால் இரட்டை இலை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு எடப்பாடிக்கு சாதகமாக அமைய வேட்பாளரை வாபஸ் பெற்றார் ஓபிஎஸ். இரட்டை இலை கிடைத்த இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இடைத்தேர்தலை எதிர்கொள்கிறது எடப்பாடி தரப்பு. எனவே திமுகவுக்கு அதிமுக சவாலாக இருக்கும் என கூறப்படுகிறது. 100,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி என்ற திமுகவின் எதிர்பார்ப்பு நிறைவேறுமா என்பதை தேர்தல் முடிவில் தெரியவரும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை 2021 சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் 7.65% வாக்கள் கிடைத்தன. அதிமுக கூட்டணி வேட்பாளர் தோல்வியை தழுவ இந்த வாக்கு வங்கியே காரணம். எனவே இந்த முறை வெற்றி கனியை பறிக்கும் முனைப்புடன் நாம் தமிழர் கட்சி தீவிர வாக்கு வேட்டையில் ஈடுபட்டுள்ளது. திமுக அல்லது அதிமுகவின் வெற்றிக்கு நாம் தமிழர் வேட்பாளர் மேனகா சவாலாக இருப்பார். தேமுதிகவை பொறுத்தவரை பொது தேர்தல் மட்டுமல்ல இடைத்தேர்தலிலும் தனித்து போட்டியிட்டு பெரிதாக சாதிக்க முடியவில்லை. எனவே ஈரோடு கிழக்கில் சில 1000 வாக்குகள் இந்த கட்சிக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. குக்கர் சின்னம் கிடைக்காததால் அமமுக போட்டியிலிருந்து விலகிவிட்டது. மக்கள் நீதி மய்யம் கட்சி இவி கே எஸ் இளங்கோவனுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்திருக்கிறது. சுமார் 226,000 வாக்காளர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் உள்ளனர். 2021 தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு 44.27% வாக்குகள் கிடைத்தன. அதிமுக தமாகா கூட்டணிக்கு 38.43% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 7.65% வாக்குகளும், மக்கள் நீதி மய்யத்திற்கு 6.58% வாக்குகளும் கிடைத்தன. ஈரோடு கிழக்கில் சாதி ரீதியான புள்ளி விவரங்கள் வேட்பாளர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியிருந்தாலும் அது தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதே நிபுணர்களின் கணிப்பு. 1.5 ஆண்டுகால திமுக ஆட்சியின் பிரதிபலிப்பு தேர்தலில் எதிரொலிக்கும். அதை பொறுத்தே முடிவுகள் இருக்கும். திமுக அதிமுக கூட்டணியின் அதிரடி பிரச்சாரங்கள், நாம் தமிழர் கட்சியின் தனித்துவம் மக்களின் மனநிலையை எதிரொலிக்கும் என்பதில் ஐயமில்லை. அசுர வெற்றிக்காக திமுக பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக தனித்து போட்டியிட்டு மக்களை கவரும் முனைப்புடன் நாம் தமிழர் அரசியல் களத்தில் இருப்பதை உணர்த்த வேண்டிய கட்டாயத்தில் தேமுதிக என ஈரோடு தேர்தல் களம் 4 முனை போட்டியுடன் களை கட்டி
விறுவிறுப்பை கூட்டியிருக்கிறது. 27ஆம் தேதி வாக்குப்பதிவு, அதைத் தொடர்ந்து மார்ச் 2ஆம் தேதி நடைபெறும் வாக்கு எண்ணிக்கையில் வெற்றிக்கணி யாருக்கு என்ற கேள்விக்கு விடை கிடைக்கும்.